வணக்கம் மாமே, வெல்கம் பேக் டு ஃபேட்டன் யூடியூப் பேட்டி சேனலே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த கியூஎன்ஏ வீடியோ, 1K ஸ்பெஷல் கியூஎன்ஏ வீடியோ தாங்க இன்றைக்கி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 டேஸ் முன்னாடி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 டேஸ் முன்னாடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ஸில் கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் தாங்க இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். பத்தாவதுக்கு சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அந்த க்வெஸ்சன்ஸும் பார்க்க போகிறோம். பட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண க்வெஸ்சன்ஸுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண மாட்டேன், டியூ டு ஏன்னா ஃபோன் நம்பர் லீக் ஆகிடக்கூடாது, அதனால் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆட் பண்ண மாட்டேன் அந்த மெசேஜஸ்க்கு மட்டும். ஓகே, இப்போ பேக்ரவுண்டு ஓடுற வீடியோ என்ன தெரியுமா? இது வந்து விதர் ஃபைட்டுக்கு நான் ஆக்சுவலி வேர்ல்டில் என்டர் ட்ராகன் ஆக்சுவல் சர்வைவல் வேர்ல்டு என்டர் ட்ராகன் ஃபைட்டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி சேனலில் இப்போ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை அப்படியே வாய்ஸ் கொடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த அதனால தான் கைஸ் நிறைய பேர் இது பண்ண முடியல. இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் டைம் கிடைக்கவே மாட்டேங்குது, எடிட் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் கைஸ் வீடியோ கூட ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். 4 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இது கூட ஆல்ரெடி ஒரு தடவை டெலிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த டெலிட் ஆனது அது ரொம்ப சேட் ஆகிடுச்சு. அந்த 1K ஸ்பெஷல் வீடியோ அது எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல. சடன்லி பார்த்தா அந்த வீடியோவே காணும். அதனால தான் ஓகே, அதனால தான் இந்த வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பட் தரமாக ஆரம்பிச்சு விட்டுறலாமா? வாங்க கைஸ், ஃபைனலி 1K ரீச் ஆனது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, 1K ஸ்பெஷல் கியூஎன்ஏ வீடியோ ஆரம்பிச்சு விட்டுறலாமா? வாங்க கைஸ் ஆரம்பிச்சு விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பெஷலி மேட் பண்ணுற இன்டர்வோ போட்டு ப்ளே பண்ணி விட்டுறேன். இன்டர்வோ ஆக்சுவலி நானே தான் கைஸ் எடிட் பண்ணேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இன்டர்வோ போட்டு விட்டுறலாமா? போட்டு விடியா எடிட்டர்? ஓகே, இன்ட்ரோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பெஷல் 1K ஸ்பெஷல் கியூஎன்ஏ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னா, இப்போ ஸ்க்ரீனில் வரட்டும், அக்யூஸ்ட் கேமர்னுட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு தான். 1K அடித்த ஃபீல் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மைன்க்ராஃப்ட் நல்லா உங்கள் சேனல் க்ரோ ஆகுது, ஃபுல்லாக மைன்க்ராஃப்ட் வீடியோஸ் மட்டும் போடுங்க ப்ரோன்ட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே ப்ரோ, 1K அடித்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நிச்சயம் நான் ஒரு யூடியூபருக்கான எய்மே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனே 1K தான். அதனால் அந்த கரெக்டாக 1K ரீச் ஆகிறப்ப ரொம்ப பெருமையாக தான் ப்ரோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைன்க்ராஃப்ட் வீடியோஸ் மட்டும் போடுங்கன்னு சொல்கிறீங்களே, கரெக்ட் தான். ஆக்சுவலி இந்த சேனலில் மைன்க்ராஃப்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் மற்ற கேம்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணுறோம். ஃப்ரீ ஃபயர் சேனல்னுட்டு தனியாக ஒன்று இருக்குது, எடிட்ஸ் ஃபேட்டன்ட்டு, அந்த இதில் தான் ஃப்ரீ ஃபயர் கான்டென்ட்ஸ் எல்லாம் போடுறோம். எல்லோரும் சில பேருக்கு தெரியுது இல்லை ஃப்ரீ ஃபயர் சேனல் ஒன்று இருக்குன்னுட்டு. அந்த எடிட்ஸ் ஃபேட்டன் ஆக்சுவலி என்னோடய சேனல் தான் கைஸ், அது என்னோடய ஃப்ரீ ஃபயர் சேனல். அதில் சப்போர்ட்டை கொடுங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, ரெகுலராக வீடியோ போட போஸ்ட் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன்னா, என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மைன்க்ராஃப்ட் யூடியூபர் எர்த் கேமர்ஸோட கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம் கைஸ். இவருக்கு ஆக்சுவலி என் சேனலில் கமெண்ட் பண்ணுறதே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஹாய் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? சேனலில் இது வரைக்கும் கொண்டு போகிறதா ஆசையாக பண்ணுறீங்க அப்படின்னு எர்த் கேமர் ப்ரோ கமெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. யூடியூப்பில் ஃபியூச்சர் பிளான்ஸ்னால் ஆக்சுவலி என்னோடய ஸ்டடீஸையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோஸையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதையும் டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா சில கேம்ஸ் எல்லாம் இது பண்ண ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஆக் சர்வைவல் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கேம்ஸ் எதாவது ப்ளே பண்ணி இது வீடியோ போட்டீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எது வரைக்கும் கொண்டு போகலாம், அது எவ்வளோ தூரம் போகுதோ அந்தளவுக்கு போகிக்க வேண்டியது தான். அது ஏன்னா சம்டைம்ஸ் சேனல் டவுன் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது, ஸ்டாப் பண்ணாலும் பண்ண முடியாது. பட் ஃபுல்லாக ஃபோட்டோ போட்டு ட்ரை பண்ணலாம், எது வரைக்கும் போகுதோ அந்த வரைக்கும் இது பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், எத் கேமர் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தார், உங்களோட இது ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ, உங்களோட வேர்ல்டில் ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, இஸ்க்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த ஜினேஸ் கேமிங் மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேர்ல்டு இது பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ரொம்ப இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வேர்ல்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வேர்ல்டு என்னோட லிங்கை கொடுக்கணுங்க. அதான் என்னோட இது ட்ரீம் ப்ராஜெக்ட். ஓகே, ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ். ஹோலாக சொல்கிறதுனா மொத்த வேர்ல்டையும் டெவலப் பண்ணி ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் அளவுக்கு இது பண்ணி விட்டு உங்களுக்கு தரணும்னுட்டு கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யாரோட கமெண்ட்டை பார்க்க போகிறேன்னா, TGB ஸ்ரீவைட்டின்ட்டு ஒருத்தரோட கமெண்ட்டை தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 1K, ஹவு டு சர்வைவ் ஆன் யூடியூப், டிப்ஸ் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னை சேனலுக்கு சேனல் பக்கம் வரமாட்டேங்கிறீங்கன்னுட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டைம் இல்லை கைஸ், யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லை. பட்
முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து எல்லாரோட சேனல்லையும் கமெண்ட் பண்ணாதாங்கிற ஹிஸ்ட்ரி பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் இது வீடியோவுக்கு டைம் வீடியோ போடக்கூட டைம் கிடைக்காதப்ப இந்த காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இதாக நேரத்தை இழுத்துருது காய்ஸ். அதனால்தான் ஓகே இன்னொன்று கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைன் கேட்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. யூடியூப்பில் சர்வே பண்ணுறதுக்கு ஆக்சுவலி உங்களோட ஃபுல் டெடிக்கேஷன் ஃபுல் ஹார்ட்டை கொடுத்து ஒரு இது உங்களோட ஃபுல் ஃபோட்டோ போட்டு ஒரு இது பண்ணுங்க ப்ரோ, எப்போவுமே அது சக்ஸஸ் ஆகும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ப்ரோ. அதனால தான் அதான் நான் சொல்கிற டிப்பு. வீடியோக்கு டிப்பு கொடுக்கணும்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்மாக தரணும், டேக்ஸ் எல்லாம் அப்போ மறக்காமல் தந்துங்க. அப்போ தான் வீடியோ யூடியூப் வந்து வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட்டு கமெண்ட்டுக்கு போயிடலாமா கைஸ்? நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து கேசட் கேமிங் தமிழ் தான் பண்ணியிருக்காரு. யுவர் நேம் ஹவு டூ யூ ஃபீல் கெட் ஒன் சப்ஸ்கிரைப் 1K சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டிருக்காரு. என் ரியல் வேர்ல்ட் நேம் வந்து ஆக்சுவலி சுஜய் கைஸ், என்னோடய ரியல் வேர்ல்ட் நேம் வந்து சுஜய் வந்து. ஓகே நான் ரொம்ப 1K அடித்தப்போ ரொம்ப பெருமையாக தான் கைஸ் இருந்துச்சு. அது ஆக்சுவலி எத்தனை எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஜஸ்ட்டு டங்கை வாயால் சொல்ல முடியாது, அதனால தான். ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து விஜி கேமிங் நெட் ஒருத்தர் தான் கைஸ் கன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ மை வேர்ல்டு ப்ளே பண்ணால் வாங்க ப்ரோன்னுட்டு வரீங்களா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி கைஸ் நான் ஆக்சுவலி எனக்கு டைம் கிடச்சிருந்தா நிச்சயம் வந்துருப்பேன் ப்ரோ. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல, வீடியோ போடுறது கூட டைம் கிடைக்கிறதில்ல. ஆனால் கன்ஃபார்மாக எப்போவது ஃப்ரீ டைம் கிடச்சிதான் நிச்சயம் உங்கள் வேர்ல்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவேன். ஆனால் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அப்போவே அக்செப்ட் பண்ணிடுவேன், டைம் எல்லாம் பார்க்க மாட்டேன். உங்கள் கமெண்ட் வந்துச்சு உங்கள் கேமர் டேக்கை வச்சு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா அடுத்த செகண்ட் ரெக்வஸ்ட் இது பண்ணி விட்டுறேன். அடுத்த செகண்ட்னு இல்லை பட் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளே இது பண்ணி விடுவேன். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது மட்டும் அப்போவே இன்ஸ்டன்ட் இனிஷப் பண்ணி இன்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது பட் ஓகே எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடித்தோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். ஆனால் வேர்ல்டில் ப்ளே பண்ணுறப்ப வந்து சம்டைம்ஸ் டைம் கிடைக்கிறதில்ல, அதனால் வர முடியறதில்ல. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் காய்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு கமெண்ட் போயிடலாமா? ப்ரோ கேமிங் எஃப்எஃப்ங்கிறவர் தான் நெக்ஸ்ட்டு கமெண்ட்டை ஆன்சர் க்வெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ, நான் உங்கள் நியூ சப்பு. உங்களோட ஏஜ் என்ன? உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு? உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ தான் காய்ஸ். ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ தான். ரெட்டில் சேனல் லோகோ வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரெட்டு இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு ப்ளூவாக மாற்றிட்டேன் இப்போ. அதுக்குன்னு அதனால தான் எடிட்ஸ் ஃபர்டன் சேனலோட லோகோ வந்து ப்ளூ கலரில் இருக்குது. உங்கள் ஏஜ் என்ன ப்ரோன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலி என்னோடய ஏஜ் வந்து 19 காய்ஸ். இப்போ தான் ரீசெண்டாக இது லைசன்ஸ் கூட வாங்கினேன். இப்போ ஏஜ் வந்து 19. அதுக்கப்புறம் ஃபேவரட் ஃபுட்டுன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஃபேவரட் ஃபுட்டுன்னு எதுவும் இல்லை, பட் சாட் ஐட்டம்ஸில் ஃபேவரட் ஃபுட்டுன்னா பேல்புரி சொல்லலாம், இல்லைன்னா மஷ்ரூம் சொல்லலாம். ரெண்டுமே ஃபேவரட் ஃபுட்டு தான் ஆக்சுவலி எனக்கு. ஓகே காய்ஸ், இந்த கம்யூனிட்டி பியோ போஸ்ட்டுக்கு கீழே வந்திருந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். பை மிஸ்டேக் இஃப் சப்போஸ் வேறு ஏதாவது வீடியோவில் ஏதாவது கமெண்ட் பண்ணி வச்சுருந்து கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை நான் இஃப் சப்போஸ் பார்க்காம இந்த வீடியோவில் போடாமல் விட்டுருந்தேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக வச்சு மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே 1K ஸ்பெஷல் Q&A வீடியோ Q&A வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு தோன்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ சீக்கிரம் 1K 2K போய், 2K 10K போய், 100K படித்து சில்வர் ப்ளே பட்டன் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபராக ஆகிற மாதிரி நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை ஓபி லெவல் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஐட்டன் டடா பாய்.